என்னாச்சுடா? நேற்று தான் அப்பா கிரெடிட் கார்டு அட்டையை போட்டு பப்ஜியில் ஆர்பி வாங்கினேன். இன்னைக்கு பப்ஜி பேன் பண்ணிட்டாங்க. சரி, வருத்தப்படாத. இது என்னடா கேமு? இதோட மாசான கேமா? நல்லா வெறித்தனமான கேமா? உன் மனசுக்கு பிடிச்ச பா. அது மட்டும் என்னால் முடியாது. இவன் எதுக்கு ஓவர் ஆக்டிங் போடுறான்? சரி, எல்லாம் நல்லதுக்கு தான். போய் படிக்கிற வேலையை பாருப்போ. இப்படிலாம் சொல்லி எனக்கு எண்டு கார்டு போட பார்க்குறீங்களா? எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த எய்ம் சிஓடி. என்ன என்ன இருந்தாலும் பப்ஜி பப்ஜி தானே. வந்துட்டியாமா? இன்னைக்கு ஸ்கூல் எப்படி போச்சு? மொக்கையா போச்சு. படிக்க வச்சு கொண்டாங்க. சரியான டயர்டு. அச்சச்சோ. அப்புறம் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க. ரெண்டு பேருமே எனக்கு பிடிக்கும். அதான் ரெண்டு பேருக்கும் நோ சொல்லிட்டேன். அப்புறம் சயின்ஸ் டீச்சர் எனக்கு நிறைய க்வெஸ்சன் கேட்டாரு. நான் மட்டும் தான் ஆன்சர் கொடுத்தேன். ஸோ சார் கிளாஸ்ல இருக்க எல்லாரும் எந்திரிச்சு நிக்க சொல்லி எனக்கா கைத்தட்ட சொன்னாரு. ஹலோ. ஆ சொல்லுங்க. அப்படியா? சரி, நான் என்னன்னு பாக்குறேன். யாரு போன்ல? உன் கிளாஸ் டீச்சர் தான். உங்க பையன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலன்னு கேட்டாங்க. டேய், நீ சொன்ன மத்த போய் கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா உனக்கா கிளாஸே எந்திரிச்சு நின்று கை தட்டினாங்கன்னு போட்ட பாரு ஒரு ஆன பண்டார வெடி. அதை மட்டும்